இருங்க இருங்க இருங்க, என்ன என்ன சொன்னீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. புரியல புரியல புரியல, என்ன சொன்னீங்க? போர் அடிக்கும். இந்த செக்ஷன்ல தான் என்னோட சினிமா கிளிப்பிங் எதுவுமே காட்டல. இது வரைக்கும் சினிமா படம் எதுவுமே காட்டாம போடுங்க. நானும் நாளைக்கு பார்த்தேன், நாளைக்கு ஒரு கிளிப்பிங்ஸ் காட்டுவேன். ஓகே, நீங்கள் தான் சொல்ல வந்தீங்க உங்க? அதேதான் சார், நாங்களும் சாட்டர்டே சண்டே வந்து இப்போ எங்களுக்கு ரெண்டு நாள் தான் சொல்லி ஸ்கூல் வந்து. சரி, அது ரெண்டு நாள்ல வந்து எப்படி இந்த செமினார்னா வந்து ஒரே போர் அடிக்கும், எப்படி நாங்களும் ஒரே இடத்துல உட்காந்து இருப்பேன், நாங்களும் பீரியட் பீரியட் சேஞ்ச் ஆகும் சார், எங்களால் கண்டிப்பாக ஒரே வந்து சேர்ந்த மாதிரி உட்கார முடியாது. எங்க வீட்டு யாரை நான் சொல்லிட்டு வந்தேன், எனக்கு கஷ்டமா இருந்து பார்த்துங்க, ஸ்கூல்ல இருந்து எனக்கு போன் சொல்லிட்டாங்க, என்ன பண்றது? நான் கண்டிப்பா என் தலையெழுத்து என் கேராக்கும் காஞ்சிபுரம் போகணும்னு இருக்கு. உண்மையிலேயே வந்த பிறகு ஃபர்ஸ்ட் கால்ல அவர் சார் பேசுறது சூப்பரா இருந்தது. இதையே வந்து உங்க பிள்ளைங்களையும் யூஸ் பண்ணும். இனிமே உங்க சுத்தி இருக்க வட்டாரத்துல பக்கத்துல கிழிஞ்சது கிருஷ்ணகிரி, அது யாரும் பக்கத்துல போக முடியாது, அதெல்லாம் அவங்களே கிழிஞ்சது கிருஷ்ணகிரி, அது அது பாராட்டா ஆக்கணும் அவ்வளவுதான். ஓகே, இன்னும் மூணே பேருக்கு வாய்ப்பு, என்ன சாப்பிட போனோம்? எனக்கு 1 இயர் செகண்ட் சன்னுக்கு வந்து 1 இயர் தான் ஆகுது, அவனை விட்டுட்டு நான் இந்த ட்ரைனிங் வந்தேன். ஸோ எனக்கு என்ன வரும்போது ஒரு ஃபீல் இருந்ததுன்னா, நம்ம குட்டி பையனை விட்டுட்டு இந்த ட்ரைனிங் வரமே இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, அவனை மிஸ் பண்ணிட்டு இந்த ட்ரைனிங் வரமே அப்படின்னு பெருசாக கற்றுக்க போகிறோம். இல்லை, யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் விரும்பி தான் நான் இந்த ட்ரைனிங் வந்தேன். மூணு பேர் வந்து ட்ரைனிங் வர ஸ்கூலில், ரியலி திஸ் ட்ரைனிங் வாஸ் வெரி மோட்டிவேட்டிங் அஸ். தோ வி ஆர் ஆல் பெஸ்ட் டீச்சர்ஸ், நம்ம எல்லாருமே பெஸ்ட் டீச்சர்ஸ் தான். சுருக்கமா ட்ரைனிங் இந்த ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சு? நீங்கள் சங்கரா ஆர்ட்ஸ் காலேஜ் காஞ்சிபுரம் நடத்தின ப்ரோக்ராம் பற்றி சொல்லுங்கள். நம்மெல்லாம் ஆசிரியர், ஆசிரியர்களுக்கு ஆசிரியராய், அதான் நான் இங்கே பொதுவாக சொல்லணும், ஆசிரியருக்கு ஆசிரியராய், அனுபவபூர்வமாய், செயல்முறையாய், மகிழ்ச்சியாய், எந்த ஒரு சலனமும் இல்லாமல் நமக்கு கற்றுக் கொடுத்ததுக்கு சார்ந்த நன்றி, ஏற்பாடு பண்ண நிர்வாகத்துக்கும் ரொம்ப நன்றி. லாஸ்ட்ல ரெண்டு பேர் பின்னாடி இருக்குமா? பின்னாடியே இருக்கக்கூடாது, முன்னாடி வரணும். அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்து நாங்கள் 24 மெம்பர்ஸ் வந்திருக்கோம் எங்கள் ஸ்கூல்லேருந்து. வரும்பொழுது எப்படி இருக்குமோ அப்படின்னு தான் வந்தோம். ஆனால் நான் கற்றுக்கணும்னு நினைக்கும் போது எல்லாருமே மாணவர்கள் தான் இல்லையா? அப்போது அது எப்படி நாங்கள் டீச் பண்ணணும், இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி சொல்லணும், ஏற்கனவே அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லும்போது எங்களுக்கு இன்னும் மறந்துட்டோமோ அப்படின்றது இல்லாமல் ரெஃப்ரெஷிங் பண்ணிட்டு நல்லா டீச் பண்ணணும் அப்படின்ற ஒரு மாற்றத்தோடு இங்கேருந்து நாங்கள் போகணும், அப்படி தான் நானும் விரும்புகிறேன். ஓகே, வெரி குட். இவ்வளோ நேரம் போனதே வந்து தெரியவே
இப்பதான் பசி ஆரம்பிச்சிருக்கோம். மணி 2:30 ஆச்சு, 2:30 ஆச்சு, எப்ப சாப்பிட வருவாங்க சார் காத்துட்டு இருக்காரு. எப்ப சங்கராட்சி காலை வந்தாரு, என் ப்ரோக்ராம் மட்டும் தான் லஞ்ச் இல்லாம தாண்டி தான் போயிருக்கோம். அது சார்லாம் வந்து ஜெய்சங்கர் சார்லாம் வந்து ரொம்ப ஈடுபாடோட இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் பெரிய பலமா இருப்பாங்க. ஒவ்வொரு தடவையும் கான்டாக்ட் பண்ணி எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் ரொம்ப பிரமாதமாக பண்ணுவாருங்க. அவரை க்ளோஸ்அப் எடுத்து வச்சிடறேன். ஏன்னா ஓகே, இன்னும் ரெண்டு பேர் யாராவது ஃபைனல் அடிக்க போறீங்களா?